ओम कांचीवासाय विद्महे शांतरूपाय धीमहि तन्नो चंद्रशेखरेन्द्र प्रचोदयात्। पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च वजताम कल्पवृक्षाय नमताम कामधेनवे। அஸ்ட்ரோ டெம்பிள்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பு வணக்கம். எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை அனுதினமும் பிரார்த்திப்பது உங்கள் ஜோதிடர் ரவீந்திரா. மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை இந்த காணொளி மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சில தவிர்க்க இயலாத காரணத்தால் கடந்த 2 மாதங்களாக யூடியூப்பில் பதிவுகளை போட இயலவில்லை, மன்னிக்கவும். இந்த பதிவானது ஸ்ரீ பிலவ வருஷம் தை மாதம் கும்பராசி சகோதர சகோதரிகளுக்குண்டான ராசி பலன்களை இந்த பகுதியில் காணலாம். தை மாதம், அது ஆங்கில தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14/1/2022 முதல் 12/2/2022 வரை உள்ள காலகட்டம் தை மாதம். இந்த மாதத்தில் கும்ப ராசியில் பிறந்துள்ள சகோதர சகோதரிகளின் நிலைகள், வாழ்க்கை நிலை, நன்மைகள் அதிகம் நடக்குமா இல்லையா அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் அஸ்ட்ரோ டெம்பிள்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் மெம்பர்ஷிப் ஜாயின் பட்டன் இருக்கும், உங்களுக்கு நீங்கள் சேனல் ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயின் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும், தாராளமாக மெம்பர்ஷிப் சேரலாம். வாங்க பதிவுக்குள்ளே செல்லலாம். தை மாதத்திய கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் செவ்வாய், கேத்து, சந்திரன், தனுசில் சுக்கிரன், மகரத்தில் புதன், சனி, சூரியன், கும்பத்தில் குரு. கிரக மாறுதல்கள், இந்த மாதத்திய கிரக மாறுதல்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, 1ஆம் தேதி புத பகவான் வக்ர ஆரம்பம், 3ஆம் தேதி செவ்வாய் விருச்சிக ராசியில் இருந்து விருச்சிக ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு இடம்பெறுகிறார், 16ஆம் தேதி சுக்கிரன் வக்ர நிவர்த்தி அடைகிறார், 22ஆம் தேதி புத பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார், 30ஆம் தேதி சூரியன் சுமார் 3:27 மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு இடம்பெறுகிறார். இது இந்த மாதத்திய கிரக மாறுதல்கள். ஸோ இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது, கும்ப ராசி ராசி அதிபதி சனி பகவான், 7ஆம் அதிபதி சூரிய பகவான், 5 மற்றும் அஷ்டமாதிபதியாக விளங்கக்கூடிய புத பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில். எப்பவுமே 6, 8, 12 வந்து ஒரு கோள்கள் இருக்கும் பொழுது நன்மைகள் அவ்வளவு எளிதாக நடக்காது. ஆனால் இந்த மாதம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 12ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்கு, உங்கள் ராசியில் குரு பகவான் இருக்காரு. சரி, நமக்கு நன்மைகள் நடக்குமா நடக்காதா? ராசிநாதன் எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டிற்குண்டான கெடுபலன்கள் குறையும் என்பது விதி. ஸோ அந்த வகையில் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். ஸோ 7ஆம் இடத்திற்குண்டான அதிபதி 7க்கு 6ஆம் இடமாக 12ஆம் இடத்தில் மறைகிறார். ஸோ ஒரு வகையில் 7ஆம் அதிபதி சப்தமாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க, சப்தமாதிபதி மறையிறது அவ்வளவு நல்லது கிடையாது. ஸோ நீங்கள் தினம் சந்திக்கும் நபர்களோ, உங்கள் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களோ, உங்கள் ஆணாக இருந்தால் மனைவியோ, பெண்ணாக இருந்தால் கணவனிடமோ சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். ஆனால் குரு பகவானின் பார்வை அந்த 7ஆம் வீட்டின் மேல் பதிகிறது. ஸோ அதால் நான் என்ன விஷயம், என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை சுமூகமாக முடியக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது. ஸோ பிரச்சனைகள் வர வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஆனாலும் குரு பகவானின் அருட்பார்வையால் உங்களுக்கு வந்த பிரச்சனை உடனே விலகும் அப்படின்னே சொல்லலாம். குரு பகவான் எந்த வீட்டை பார்க்கிறார்? 5ஆம் வீட்டை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடு என்பது மிதுன ராசி. 5ஆம் வீட்டுக்குண்டான அதிபதி 12ஆம் இடத்தில். 12ஆம் இடம் நாட் ஓன்லி விரயஸ்தானம், இட்ஸ் ஆல்சோ போகஸ்தானம், அயன சயன போகஸ்தானம். புத்திரக்காரகன் குரு பகவான் 5ஆம் வீட்டை பார்ப்பதும், 5ஆம் வீட்டுக்குண்டான அதிபதி 12ல் மறைவதும் மிகுந்த நல்ல பலன். எந்த வகையில், இதுவரைக்கும் புத்திரபாகியம் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு புத்திரபாகியத்தை உண்டாக்கித்தரும் ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கப் போகிறது. குடும்பஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் இருப்பதும், பணவரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 16ஆம் வீட்டுக்குண்டான அதிபதி உங்கள் ராசியில் இருப்பதும் பல விதங்களில் உங்களுக்கு மகிழ்ச்சியை அள்ளித்தரப்போகும் ஒரு மாதமாக இருக்கிறது.
சில சில பிரச்சனைகள் எதன் மூலமாக வரும் அப்படின்னா, அஷ்டமாதிபதி விரயஸ்தானத்தில் மறைய, உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியாக விளங்கக்கூடிய புத பகவானும் பன்னெண்டில் மறைகிறார். ஸோ கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாம் வந்து உங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஆஃபீஸுக்கு ஒரு ஒரே வழியில் போயிட்டுருக்கீங்க. அந்த இடத்துல உங்களோட எனிமி, அவங்க உங்களால் எதுவுமே பண்ண முடியல, அவர் இருக்காரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவர் 3 கிலோமீட்டர் சுற்றிட்டு போகிறீங்க. ஏன்னா அந்த பக்கம் போனால் என்ன அடிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. உங்களால் திருப்பி அடிக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. சரி, கொஞ்சம் தூரம் இன்னும் கொஞ்சம் காலம் தூரம் விலகி தான் இருப்போமே அப்படின்றதுக்காக நீங்கள் வேறு ரூட்டாக போயிட்டுருக்கீங்க. திடீர்னு அந்த இடத்துலேருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா விலகிடுறாரு. அந்த இடத்துல அவர் இருக்கிறது இல்லை, உங்களுக்கு தெரிய வருது. ஒரு 2-3 நாள் கழிச்சு என்ன பண்ணுறீங்க, திருப்பி அந்த பக்கமாக போய் பார்க்குறீங்க, உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுது. ஸோ நீங்கள் தைரியமாக போவீங்க. அப்போ அந்த உங்களால் நீங்கள் உங்கள் எனிமி வந்து, அதாவது இந்த இடத்துல நீங்கள் கெட்டவன்னு ஒரு மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் கெட்டு போயிடுச்சுன்னா அவர் அந்த இடத்த விட்டு விலகிட்டாருன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு நன்மை தானே. அதே போல் தாங்க அஷ்டமாதிபதி, ஒரு மறைவுஸ்தானாதிபதி ஒரு இன்னொரு மறைவுஸ்தானத்தில் இருக்கும் பொழுது மிகுந்த நன்மையை அளிக்கக்கூடியவர். அவர் அவரே புத்திரஸ்தானத்திற்கும் அதிபதியாக விளங்குவதால் அந்த வகையில் உங்களுக்கு மிகுந்த நன்மை அளிக்கக்கூடிய அமைப்பாக காணப்படுகிறது. எனவே கல்யாணம் ஆச்சு சார், பரிகாரெலாம் பண்ணி பார்த்துட்டேன், இவளுக்கு என்னென்ன தெரில அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு புத்திரபாகியம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக காணப்படுகிறது. பூர்வ ஜென்ம நல்வினையை அனுபவிக்கும் ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா பூர்வ ஜென்மஸ்தானம் அப்படின்றது பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டை சுபகிரகமாக விளங்கக்கூடிய குரு பகவான் பார்ப்பதால், போன ஜென்மத்தில் என்ன புண்ணியங்கள் பண்ணியிருக்கீங்களோ அந்த புண்ணியத்தின் பலனை இந்த மாதம் நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள். திருமண விஷய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும், ஆனாலும் குரு பகவான் 7ஆம் வீட்டை பார்க்கிறார், 5ஆம் வீட்டை பார்க்கிறார், 9ஆம் வீட்டை பார்க்கிறார். ஸோ 5, 7, 9 என்று சொல்லும் பொழுது 5ஆம் வீடாக விளங்கக்கூடியது மிதுன ராசி, 7ஆம் வீடாக விளங்கக்கூடியது சிம்ம ராசி, 9ஆம் வீடாக விளங்கக்கூடியது துலாம் ராசி. இந்த 3 ராசிகளை பார்க்கிறார். திருமண பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சற்று, நீங்கள் நினைப்பீங்க பையனை பார்த்தாச்சு பொண்ணை பார்த்தாச்சு இன்னும் ரிசல்ட்டு வரல நினச்சிட்டே இருப்பீங்க. கடைசியில் பேசினா நேற்று தாண்டா பார்த்துட்டு வந்தா அதுக்குள்ளே உனக்கு ரிசல்ட்டாக சொல்லுவாங்கன்னாங்க. உங்களுக்கு அந்த 1 நாள்ன்றதே 1 வாரமாக போயிருக்கும், நீங்கள் மனசுக்குள்ளே அதையே நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் 1 நாள் அப்படின்றதே 1 வாரம் மாதிரி போயிருக்கும். அதனால் நீங்கள் என்ன தாமதம் நினைப்பீங்க, ஆனால் சரியான நேரத்தில் கிடைக்கும். ஒரு சிலருக்கு ஜாதக ரீதியாக திருமணம் ஏற்படக்கூடிய அமைப்பு இல்லை என்றால் மட்டுமே அவர்களுக்கு தடை ஏற்படும். அதர்வைஸ் இந்த ஜாதகத்தில் தசாபக்தி அந்தரம் அந்தரா அந்தரம் சூட்சமம் பிராணன் உங்களுக்கு நல்லா இருந்தால் கோச்சாரம் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. திருமண விஷயத்தில் உத்தியோகம் தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வீட்டில் வந்து செவ்வாய் கேத்து சந்திரன் பிறந்து இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. சந்திரன் 2 கால் நாளுக்கு 1 முறை இடம்பெயரக்கூடியவர். உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது தேவையில்லாத வீண் அலைச்சல் மன வருத்தங்கள் ஏற்படக்கூடும், ஆனால் அவை நிரந்தரம் அல்ல, சரிங்களா? ஆனாலும் செவ்வாய் கேத்து இருக்கும் பொழுது சில படிப்பினையை உணர்வீர்கள். நீங்கள் யாரை நம்பினீங்களோ அவர்கள் உங்களை கைவிடுவார்கள், யாரை நீங்கள் வெறுக்கிறீர்களோ அவர்கள் உங்களுக்கு கை கொடுப்பார்கள். யார் உண்மையான நட்பு, யார் உண்மையான நபர்கள் என்பதை அறிவுபூர்வமாகவும் அனுபவபூர்வமாகவும் உணர்ந்து கொள்ளும் ஒரு மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், சிவில் இன்ஜினியர் சம்பந்தப்பட்டது, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, டிராவல் சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த பணித்துறையில் இருக்கிறவர்கள் வந்து நல்ல அபிவிருத்தியை காணக்கூடிய ஒரு மாதமாக காணப்படுகிறது. என்னதான் இருந்தாலும் 12ஆம் வீட்டில் ஒரு 3 கிரகம் இருக்குது, அது சூரியன். ஸோ கொஞ்சம் பார்த்து வண்டி ஓட்டுறது நல்லதுங்க, நிதானமாக போகிறது நல்லது. நான் வண்டியை 2-வீலர் எடுத்தேன்னா எப்போவுமே மினிமம் 70-80 தான் நான் ஓட்டுவேன் அப்படின்னு பெருமையாக பேசிக்கிறவங்க சற்று நிதானித்து ஓட்டுவது நல்லதுங்க, மற்றபடி பெரிய அளவில் பாதிப்பு கிடையாது. சரி சார், இந்த மாதம் எங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியில் முடியக்குன்னா என்ன எந்த கடவுளையும் நாங்கள் வழிபட வேண்டும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் நவகிரகங்களில் குரு பகவான் வழிபாடும் திருச்செந்தூர் சுப்பிரமணியர் வழிபாடும் பண்ணுறது நல்ல பலன்களை அளிக்கக்கூடிய வழிபாடாக அமையிறதுங்க. நன்றி, வணக்கம்.